அரசியலில் ஏன் ஆன்மீகம் எதிர்ப்பு கூட்டு இயக்கம் என்கின்ற பெயருடன் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கூட்டமைப்பில் நிறைய விஷயங்களை பேசலாம். ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயங்களை பற்றி மட்டும்தான் நாங்கள் இங்கே இப்போது பேச விரும்புகிறோம். ஒன்று, இப்போது புதிதாக கையாளப்படக்கூடிய ஆன்மீகம் என்கின்ற சொல், இதனுடைய வரலாறு, இதனுடைய உள்நோக்கம், இதனுடைய செயல் திட்டம், இதனை நாங்கள் எதிர்க்கிறோம். இதை இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரியப்படுத்த வேண்டியது. இரண்டாவது, எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலே அமைய இருக்கக்கூடிய கூட்டணிக்கு முழுமையாக இந்த கூட்டமைப்பின் ஆதரவை தெரிவிப்பதோடு அடுத்த அமைச்சரவையை திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அமைக்க வேண்டும். அதற்காக இந்த தேர்தல் காலத்தில் இந்த கூட்டு இயக்கத்திலே இருக்கக்கூடிய தோழர்கள் இந்த கூட்டு இயக்கத்தின் வழியாகவும் தங்கள் அமைப்புகளின் வழியாகவும் பாடாற்றுவார்கள் என்பதை இந்த தமிழ் சமூகத்துக்கு தெரிவிப்பது இரண்டாவது நோக்கம். இந்த இரண்டு நோக்கங்களை உங்கள் முன்னால் வைத்துதான் இந்த கூட்டமைப்பை நாங்கள் கட்டியிருக்கின்றோம். இனி இதற்கான விளக்கத்தை எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் மிக அருமையாக பல்வேறு விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள். பின்னாலும் பேராசிரியர் பேச இருக்கின்றார். நான் என்னுடைய பங்களிப்புக்கு ஒரு சில முக்கியமான செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த மேடையிலே அந்த பகிர்வுக்கு பிறகு விடை பெறலாம் என்று கருதுகிறேன். ஒன்று, இந்த ஆன்மீகம்ங்கிற சொல்ல இன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்லியிருக்கிறார். ரஜினிகாந்த் தேர்தலுக்கே இன்னும் வரல, தேர்தலுக்கு இல்லை கட்சிக்கே வரல. எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் இப்படி ஒரு நிகழ்வு இங்கே தான் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் ஒரு இத்தனை வருஷமா இரண்டே ரெண்டு விஷயம்தான் லாங் பெண்டிங். ஒன்று பெண்கள் மசோதா, அதுக்கடுத்து ரஜினியோட வருகை. எனக்கு தெரிஞ்சு இந்த ரெண்டு தான் ரொம்ப நீண்ட கால தாமதம். பெண்கள் மசோதா ஏன் வரலைங்கிறதுக்கு எனக்கு நமக்கு எல்லாருக்கும் காரணம் தெரியும். ஏன்னா 90% மேலே ஆண்கள். அதை தவிர அதுக்கு வேற காரணம் எதுவும் கிடையாது. வேற வேற பேர்ல சொல்லிக்கலாம், ஆனால் அது ஒன்று தான் காரணம். ரஜினி ஏன் வர முடியல அப்படிங்கிறதுக்கு இதுவரைக்கும் வராததுக்கு என்ன காரணம்னு தெரியாது. இப்போ வராததுக்கு கொரோனானால கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னார். ஆனாலும் முதலாளி விடுறதா இல்லை, அதெல்லாம் வந்து இல்லை. நீ கொரோனா வந்து செத்தாலே எங்களுக்கு லாபம் தான் இல்லையா? அதனால வந்து அது பிரச்சனை இல்லை. உயிர் உயிரே போவதாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அரசியலுக்கு வர வேண்டும் என்பதான ஒரு நிலைமை. அவர் நான் கூட சொல்லுவேன், மறைந்த முதல்வர் ஜெயலலிதா விஷயத்தில் கூட சொல்லுவேன், பா அந்த தேர்தலில் வந்து அவங்க வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கடுமையாக இருந்து தான் வெற்றி பெற்றாங்க. அவங்க வெற்றி பெறாமல் இருந்திருந்தால் அவங்க வந்து இன்னும் நீண்ட நாள் இருந்திருப்பாங்க. ஆமாம், அவங்க வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்ததுனால தான் அந்த அம்மா வந்து உயிரை இழக்க நேர்ந்தது அப்படின்னு அவங்க மேலே உள்ள அன்பில் சொல்லுவேன். அதே போல தான் இப்போவும் ரஜினிகாந்த்ங்கிற ஒரு நல்ல நடிகர், நம்ம எல்லாரும் ரொம்ப ரேசித்த ஒரு நடிகர். நம்ம யாருமே வந்து ரஜினிகாந்த் நடிப்புக்கு வந்து ஒரு ரெண்டாவது கருத்தெல்லாம் சொல்ல முடியாது. நல்ல நடிகர், தேர்ச்சியான நடிகர், எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் இல்லை, குழந்தைகளை கூட வெற்றி கொண்ட ஒரு நடிகர். அதனால அவர் நல்ல நடிகராகவே இருக்கணுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். அவரை இப்படி வற்புறுத்தி கூட்டிட்டு வர்றாங்களேங்கிற அவர் மேல இருக்கிற பாசத்துல தான் நான் இந்த வார்த்தைகளை சொல்றேனே ஒழிய யாரும் வந்து எதிர்மறையா எடுத்துட்டு போயிடக்கூடாது. நான் அதுக்குதான் இதை சொல்றேன். உண்மையான அன்புல தான் நாங்களும் பேசுறோம் அப்படிங்கறத தான் நான் சொல்ல விரும்புறேன். ஆனால் நண்பர்களே, அவர் ஆன்மீகம் என்கின்ற சொல்லை பயன்படுத்தியதால் அவர் கட்சி தொடங்கும் முன்னாடியே அவருக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை தொடங்க வேண்டும் என்பதல்ல எங்களுடைய ஒற்றை நோக்கம். எனக்கு முன்னால பேசினவங்க ரொம்ப தெரியும், ஐயா நம்முடைய தலைமை உரையை ஆற்றும் பொழுதே ஐயா அதியமான் அவர்கள் மிக தெளிவாக சொல்லிட்டார், இது ரஜினியோடு தொடங்கிய விஷயம் அல்ல, அதற்கு முன்னால் அவங்க என்னென்ன முயற்சிகளை இந்த ஆன்மீகம் அப்படிங்கிற தளத்தில் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அவர் மிக தெளிவாக வந்து கூறிட்டார். எனவே ரஜினிகாந்தை மையமாக வைத்து அல்ல, ஆனால்
ரஜினிகாந்த் மாதிரியான மக்கள் மனதிலே பரவலாக வேறு ஒரு தளத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் வழியாக அவர்கள் தங்கள் செயல்களை சொற்களை திணித்து பேச வைக்கிறார்கள் என்பதுதான் நாம் இங்கு கவலைப்படக்கூடிய விஷயமாக இருக்கின்றது. ஏன் ஆன்மீகம்ங்கிற சொல்லை தேர்ந்தெடுக்கிறார்கள்? அதுதான் வடநாட்டுக்கும் தமிழ்நாட்டுக்கும் அவங்களுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய நெருக்கடி வித்தியாசத்தினால. ஏன்னா வடநாட்டில் நீங்க ராமர்னு சொல்ல முடியுது. ராமரை வந்து ராமர் வேஷம் போட்டு கூட்டிட்டு போனாலே ஓட்டு போட்டுறாங்க. தமிழ்நாட்டில் ராமர் படத்தை செருப்பால் அடிச்சா கூட இவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இதுதான் அங்கேயும் இங்கேயும் வந்து இருக்கக்கூடிய வித்தியாசம். அவர்களுக்கு அங்க வந்து ராமரை ஒருத்தர் வேஷம் போட்டு கூட்டிட்டு போனா ஓட்டு வாங்க முடியுது. இங்க எல்லார் வீடுகள்லயும் ராமர் படம் இருக்கு, கண்ணன் படமும் இருக்கு. ஆனால் அவர்களை அரசியல் கதாநாயகர்களாக ஆக்க பாரதிய ஜனதா கட்சியால் இந்த மண்ணில் முடியவில்லை. அது மட்டும் இல்லை, கேரளாவிலையும் முடியல. சபரிமலையை வைத்து அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார்கள் அப்படின்னு நமக்கு தெரியும். நான் அண்மையில் அந்த தேர்தல் செய்திகள் படிக்கும்போது படித்தேன். அந்த சபரிமலை இருக்கின்ற தொகுதியில் கூட அவங்களுக்கு வந்து டெபாசிட் கிடைக்கல. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பாடுபட்டு கடைசியில் வந்து அந்த கோயில் இருக்கிற பகுதியில் கூட அவங்களால ஓட்டு வாங்க முடியாது. நாம் என்ன சொல்லுகிறோம்? நீ ஆன்மீகம்ங்கிற சொல்ல என்ன சொல்ல வர்ற? மதம்னு சொல்றியா? சரி, மதம்னு சொல்லு, நம்ம அப்புறம் பேசுவோம். இந்த கூட்டமைப்பை பொறுத்தவரை நாங்கள் மதத்தை தாக்குவதோ கடவுள் மறுப்பு பிரச்சாரம் செய்வதோ எங்கள் நோக்கம் கிடையாது. அதற்கு எங்களுக்கு வேறு மேடைகள் இருக்கின்றன, எங்களுக்கு வேறு அமைப்புகள் இருக்கின்றன. இங்கு அதை செய்வதற்காக நாங்கள் வரவில்லை. நீ கடவுளை தூக்கி கொண்டு வருவதால் நாங்கள் இந்த விஷயத்தை இங்கு பேச வேண்டியிருக்கிறது. இல்லை என்றால் கடவுளை பற்றி பேசுவதற்கு எங்களுக்கு தேர்தல் காலம் என்பது தேவையற்ற ஒன்று. அதை நாங்கள் வாழ்நாள் பணியாக எங்களுடைய இயக்கங்களிலே நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். வேறு என்ன பிரச்சனை? உனக்கு மதம்னு ஏன் சொல்ல முடியல? மதம்னு மதத்தை அரசியலிலே கலக்க வேண்டும் என்று இங்கு மட்டுமல்ல, இந்த பூமி பந்தில் எந்த ஒரு நாட்டிலும் இன்று யாரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் 18ஆம் நூற்றாண்டிலேயே இந்த உலகம் ஒரு முற்போக்கான முடிவை எழுதி இருக்கின்றது. அந்த முடிவு என்னவென்றால், அரசு வேறு, மதம் வேறு. மதம் என்பது ஒரு தனிநபருடைய உரிமை. ஆனால் அரசு என்பது அப்படிப்பட்டதல்ல. எனவே அரசில் மதம் கலக்கக்கூடாது. இது தமிழ்நாட்டினுடைய தீர்மானம் அல்ல, இந்தியாவின் தீர்மானம் அல்ல, இது உலகத்தினுடைய, உலக மக்களுடைய 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு இந்த மனித சமூகம் எடுத்திருக்கின்ற ஒரு தீர்மானம். அதனாலதான் உன்னால இன்னைக்கும் மதத்தின் அடையாளத்தை உன்னுடைய கட்சிக்கோ அரசியலுக்கோ வைக்க முடியவில்லை. ஏனென்றால் அது பின்போக்கானது என்று இங்கு மட்டுமல்ல உலக அளவிலே முத்திரை குத்தப்பட்டிருக்கின்றது. மதவாத அரசியலை நாங்கள் செய்வோம் என்று இன்று சொன்னால் இந்திய அரசியல் அரங்கிலே கூட வடநாட்டை வைத்து அவர்களுக்கு இடம் கிடைக்கலாம், ஆனால் உலக சபைகளிலே அவர்களுக்கு இடம் கிடைக்க. இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாங்கள் மதவாத அரசியல் செய்கிறோம் என்று இவர்களால் நேரடியாக முன்வர முடியாது. வேறு எதற்காக ஆன்மீகம் என்ற சொல்லை நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள்? ஒழுக்கமா, நேர்மையா, மற்றவங்களை ஏமாத்தாம இருக்கிறதா? இது எல்லாத்தையும் நேரடியா சொல்லலாம். தூய்மையான அரசியல். இப்ப டெல்லியில வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஊழலற்ற அரசு அப்படின்னு ஒரு முழக்கத்தை வச்சார். அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த அரசியல் வந்து மறைமுகமாக இங்கு இருக்கக்கூடிய ஆதிக்கவாதிகளுக்கு சார்பான அரசியல் தான். ஆனால் அதை பத்தி இப்ப நான் பேச வரல. குறைந்தபட்சம் ஒரு அரசு அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வரக்கூடிய ஒருவர், நான் நேர்மையான நிர்வாகத்தை தருவேன்,
ஊழலற்ற நிர்வாகத்தை தருவேன் என்று ஒரு கோரிக்கையை முன்வைப்பதில் ஒரு தொடர்பு இருப்பதை, ஒரு சிந்தனை தொடர்பு இருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் திரைப்படத்துறையிலே இருந்து வருகின்றவர்கள் இதை பேசினால் நாம் எப்படி புரிந்து கொள்வது? தயவு செய்து யாரும் வருத்தப்படக்கூடாது. நான் யாரையும் குறைவுபடுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. ஆனால் யதார்த்தம் என்பது எப்படி இருக்கின்றது? நீ உண்மையாகவே நேர்மையின் காதலனாக இருந்தால், ஒழுக்கத்தின் தீரா பற்றுக்கொண்ட மனிதராக இருந்தால், இதுவரை நீங்கள் எந்த துறையில் இருந்திருக்கிறீர்களோ அந்த துறையை நேர்படுத்துவதற்கு, முழுமையாக ஒரு வரியேற்பு இல்லாத துறையாக மாற்றுவதற்கு, இதுவரைக்கும் ஒரு சின்ன கல்லை எடுத்து நீங்கள் போட்டதாக வரலாறு உண்டா? நான் ரஜினிகாந்தையும் கேட்கிறேன், கமலஹாசனையும் கேட்கிறேன், அப்படி ஒரு வரலாறு உண்டா? அப்படி உங்க வாழ்க்கையில அப்படி ஒரு சம்பவம் உண்டா? அப்படி உங்களுக்கு ஒரு கோரிக்கை உண்டா? இதெல்லாம் கிடையாது. நீங்க அதாவது ஒரு ஒரு கட்டமைப்பே அப்படி இருக்கு. அங்க இருக்கக்கூடிய தனிநபர் யாரையும் நான் சொல்லல, கட்டமைப்பே அப்படிதான் இருக்கு. சிஸ்டத்தை சரி பண்ணணும்னு சொல்றவங்க முதல்ல அந்த சிஸ்டத்தை சரி பண்ணி இருக்கணும். நீங்க எந்த சிஸ்டத்தை வச்சு சம்பாதிச்சிருக்கிறீங்களோ அந்த சிஸ்டத்தை நீங்க சரி பண்ணி இருக்கணும். அதனாலதான் அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன மாதிரி ஒரு ஊழலற்ற அரசு அப்படிங்கிறதை ஒரு முதல் முழக்கமாக உங்களால வைக்க முடியல இல்லையா? அதுக்கு பிறகு ஆன்மீகம்னா அன்பு இரக்கம்லாம் இப்ப விளக்கம் சொல்றாங்க. அன்பு இரக்கத்தை வந்து பரப்புறதுக்கு முதலமைச்சர் பதவி எதுக்கு உங்களுக்கு? அது ஒரு தேவையே இல்லாத விஷயம். உங்களுக்கு அன்பு இரக்கத்தை எல்லாம் மனித சமூகத்துக்கு போதிக்கிறதுக்கு நீங்க அரசியல் பக்கமே வரக்கூடாதுன்னு அர்த்தம். நீங்க அரசியலுக்கு வந்து நீங்க எப்படி அன்பையும் இரக்கத்தையும் போதிச்சுக்கிட்டு நீங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா கூட வர முடியாது இல்லையா? அன்பு இரக்கத்தை போதிக்கணும்னா அதுக்கு வேறு அமைப்புகள் இருக்குது. அதுக்கு நீங்க அரசியலுக்கே வர வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்க முடிவெடுத்தா கூட ஒரு சந்தோஷமா நாம வந்து ஏத்துக்கலாம். சரி, தான் இவ்வளவு பணம் சேர்த்த பிறகு குறைந்தபட்சம் இந்த வயதிலாவது ஒரு பரந்துபட்ட அன்பையும் இரக்கத்தையும் மனித சமூக மேன்மையையும் வளர்ப்பதற்காக ஒரு முடிவெடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அதை வந்து நாம நிச்சயமாக வரவேற்கலாம். ஆனால் நான் ஒரு அன்புக்காகவும் இரக்கத்துக்காகவும் நான் ஒரு அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று சொல்லுவதுங்கிறது எந்த வகையில ஒரு சரியான? அப்போ நான் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஆன்மீகம்ங்கிற சொல்லுக்கு நீங்க வேற எந்த வியாக்கியானமும் தர முடியாது. ஒரே ஒரு வியாக்கியானம் தான் தர முடியும். அது என்ன வியாக்கியானம்னு சொன்னா, நாங்கள் மதவாதிகளாக இருப்போம் என்பதை தவிர அதுக்கு வேறு பொருள் கிடையாது. அப்போ நீங்க மதவாதிகளாக இருப்பீங்கன்னா நீங்கள் எந்த மதவாதிகளாக இருக்க போகிறீர்கள்? எந்த மதத்துக்காக நீங்கள் நிற்க போயிரு? இப்ப அடுத்த கேள்வி வந்துடும் இல்லைங்களா? ஏன்னு கேட்டா, இப்ப நாங்க வந்து பெரியார் இயக்கத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்தியா விடுதலை பெற்று ஒரு அரசியல் சட்டத்தை எழுதி இருக்கின்றது. நம்முடைய தோழர் உரையாற்றும் பொழுது கூட அவர் சட்ட புத்தகத்தை வச்சு உங்களுக்கு வாசித்தே காண்பித்து சொன்னார். அதனுடைய தோற்றுவாயில நீங்க என்ன சொல்றீங்க? இது ஒரு மதச்சார்பற்ற சோசலிச குடியரசு அப்படின்னு இருக்கு. அப்போ நாங்க பெரியார் இயக்கத்தை விடுங்க, அம்பேத்கர் என்ன சொன்னாருங்கிறத விடுங்க, மார்க்ஸ விடுங்க, இந்திய அரசியல் சட்டம் என்ன சொல்லுகிறது? மதத்துக்கும் அரசியலுக்கும் தொடர்பு இருக்கக்கூடாது. அதனால் தானே நீங்க வந்து தோழர் திருமாவளவன் மீது நீங்க மனு தர்மத்தை பற்றி சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு போனீங்களே, என்ன ஆச்சு? ஏன் நீதிபதியால் நீங்க ஆசைப்பட்டபடி திருமாவளவன் மீது குற்றம் சுமத்த முடியவில்லை? நீங்கள் சுமத்திய குற்றம் அங்கு தோற்று போனதே ஏன்னு கேட்டா, அரசியல் சட்டம் உன்னுடைய ஆன்மீக அரசியலை அங்கீகரிக்கவில்லை. இந்திய அரசியல் சட்டம் உன்னுடைய ஆன்மீக அரசியலை ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் நீதிபதி சொன்னார்,
மனு தர்மம் என்கின்ற நூலை பற்றி கருத்து சொல்ல தோழர் திருமாவளவனுக்கு உரிமை இருக்கிறது. அந்த கருத்தை நீ ஏற்றுக்கொள்ளுவதோ மறுப்பதோ உனது உரிமை. ஆனால் அவர் மனு தர்மத்தை பற்றியே பேசக்கூடாது என்று நீ எந்த சட்ட விதியின் கீழ் கோர்ட்டுக்கு வந்தாய் என்று நீதிமன்றம் கேட்டது. ஆனால் அதையும் சமாளித்து இங்கதான் பார்க்கணும். அதாவது அவர்கள் கையிலே மாநிலத்திலே ஒரு அரசாங்கம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுடைய முழு பிடியிலே அந்த அந்த கட்சியின் பெயரிலே திராவிடம் இருக்கலாம், ஆனா கட்சியின் செயற்பாடுகளிலே திராவிடம் இருக்கிறதா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதனை பயன்படுத்தி நீங்கள் எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு தொந்தரவு கொடுக்கிறீர்கள். அந்த தொந்தரவு தான் கருப்பர் கூட்டத்திலே நண்பர் சுரேந்திரனை நீங்கள் குண்டர் சட்டத்திலே பிடி உண்மையில் சட்டப்படி அதற்கு வழி கிடையாது. நீ அது கருப்பர் கூட்டம் சொன்னது சரியா தப்பாங்கிறதெல்லாம் வேற பிரச்சனை, நான் அதை இந்த மேடைக்கு இருக்க விரும்பல. ஆனால் அதை சொல்லுவதற்கு ஒரு விஷயத்தை பற்றி பேசுவதற்கு இந்திய அரசியல் சட்டம் உரிமை கொடுத்திருக்கிறதா இல்லையா, ஒரு ஒன்றின் மீதான விமர்சனத்தை எடுத்து வைப்பதற்கு இங்கு தனி மனிதர்களுக்கு உரிமை இருக்கிறதா இல்லையா, அதை நீ எப்படி வந்து மறுக்க முடியும்? நான் ஒரு இரண்டு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன், ரெண்டு வாரம் மூணு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதே சைதாப்பேட்டையா அந்த பூவிருந்தவல்லின்னு நினைக்கிறேன், பூவிருந்தவல்லி பகுதியில் ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வந்து நம்முடைய பிள்ளைங்க வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க, தகராறு செய்திருக்கிறார்கள். துண்டறிக்கையை கொடுக்க விட மாட்டோம் என்று தகராறு செய்திருக்கிறார்கள். அப்போ ஆட்சியில வந்து உனக்கு இடமே இல்லை, ஆனால் ஆட்சியிலே இருப்பவர்கள் உங்களுடைய பிடியிலே இருக்கிறார்கள் என்கின்ற தைரியத்தில் நீங்கள் செய்கிறீர்கள் இல்லையா? இல்லைன்னா இந்த இது இந்த அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதா நீங்கள் செய்திருக்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம்? சரி, ராமர் கண்ணனை எல்லாம் விட்டுட்டு போன தேர்தல் அப்ப கண்ணனை பேசி விட்டார்கள் அப்படின்னு ஒரு நான் இந்த எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, நீங்க இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு அரசியலை யார் யார் மீது வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வந்து இந்த இன்னார் வந்து இன்னாரா அவதூறாக பேசுறாங்க. இது கடவுளை பத்தி மட்டுமல்ல, இது மாதிரியான ஒரு அரசியலுக்கு இடம் கொடுத்தால் அது எல்லை கடந்து போகும். அது எந்த அளவுக்கு தனிநபர் உரிமைகளை பாதிக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. இன்று ஏதோ ஆன்மீக அரசியல் எதிர்ப்புன்னு எடுத்துக்காதீங்க. ஆன்மீக அரசியல் என்கின்ற பெயரில் அவர்கள் கொண்டு வர விரும்புவது அசமத்துவத்தை, அவர்களுக்கு உறுத்துவது இறை மறுப்பு அல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டா நாங்க ரொம்ப நெருங்கி போய் கடவுள் இல்லைன்னு சொன்னா, கடவுள் இல்லைன்னு இந்து மதத்திலேயே நிறைய அறிவாளிகள் சொல்லி இருக்கிறாங்க, அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு அவர்களிடம் ஆதாரம் இருக்கிறது, எங்களுக்கும் அதை பற்றிய அறிவு இருக்கிறது. எனவே உனக்கு பிரச்சனை கடவுள் மறுப்பல்ல, உனக்கு பிரச்சனை இங்கு கடவுளின் பெயரால் நீ உருவாக்கி வைத்திருந்த பிரிவினைகளை, கடவுளின் பெயரால் நீ உருவாக்கி வைத்திருந்த அசமத்துவத்தை, அந்த அசமத்துவத்தை இந்த மண் ஒரு நூற்றாண்டு காலமாக எதிர்த்து போராடி இருக்கின்றது. இன்று உனக்கு உறுத்துவது அதுதான், கடவுள் அல்ல. கடவுள் நம்பிக்கை தான் பிரச்சனைனா, நீ இன்னும் நல்லா கோயில் கட்டு, பிரச்சாரம் பண்ணு. எந்த திராவிடர் கழகத்துக்காரர்கள் எந்த ஊர்ல கோயில் கட்டும் போது குறுக்க நின்று இருக்காங்க? இல்ல, நீ கட்டின கோயில எந்த திராவிடர் கழகத்துக்காரர்கள் தவறான எண்ணத்தோடு அணுகி இருக்கிறார்கள்? வரலாறு உண்டா? பண்பாட்டை எங்களுக்கு நீ சொல்லித்தர வேண்டியது இல்லை. இன்னொரு கோயிலை போய் இடித்தவன் நீ, நாங்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் உன்னுடைய கடவுளை கூட வணங்க விரும்புகின்ற நந்தனுக்கு ஏன் வழிபடவில்லை என்று கேட்டவர்கள் நாங்கள், வழிபாட்டு உரிமைக்காக போராடியவர்கள் நாங்கள், போராடுகிறவர்கள் நாங்கள். யாரை வழிபட வேண்டும், எதற்காக வழிபட வேண்டும்,
வழிபாடு வேண்டுமா வேண்டாமா என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்ய நாங்கள் கற்றுக் கொடுப்போம். ஆனால் எதையும் நாங்கள் திணிப்பதும் இல்லை, மேலாண்மை செய்வதும் இல்லை. உங்களுக்கு வழிபட வேண்டும் என்று விரும்பினால் அந்த இடத்தில் நீங்கள் பாதுகாப்பாக போய் வழிபட வேண்டும் என்றுதான் நாங்கள் சொல்கிறோம். அண்மையிலே சபரிமலை வரை அதுதானே பிரச்சனை. சபரிமலையில் பெண்கள் போய் சாமி கும்பிடட்டும்னு சொன்னது நாங்க, சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொன்னது நீங்க. இப்ப இதுல யார் பேசுறது ஆன்மீகம், யாரு கடவுளுக்காக பேசுகிறார்கள்? உங்க கடவுளுக்காக கூட நாங்க தானே வாதாடுறோம். உங்க கடவுளையும் சேர்த்து நாங்க தானே காப்பாத்துறோம். அப்புறம் எப்படி எங்களை வந்து நீ வந்து வழிமுறைதான் முக்கியம், எங்களுக்கு ஒரு கருத்து இருக்கிறது, எங்களிடம் தர்க்கம் இருக்கிறது, எங்களிடம் இந்த மனித சமூகத்தின் மீது பேரன்பு இருக்கிறது. ஆனால் அதுதான் உங்களுக்கு உறுத்தலாக இருக்கிறது. இந்த சமூகத்தை இந்த இயக்கங்களுடைய சாதனைகள் உங்களுக்கு தடையாக இருக்கின்றன. இந்தியா முழுவதும் டெல்லியில இருந்து பீகார் வரைக்கும் நடந்து வந்தாங்க. தொலைக்காட்சிகள்ல அதை பார்த்துட்டு ரெண்டு மூணு நாள் நம்மளால தூங்க முடியல. நமக்கு வடநாட்டு எதிர்ப்பாளர்கள் என்று பெயர். ஆனால் அவர்கள் நடந்த போது நாங்கள் அழுதோம். நாங்கள் வடநாட்டு ஆதிக்க அரசியலின் எதிர்ப்பாளர்களை ஒழிய ஒரு நாளும் வடநாட்டு மக்களுக்கு நாங்கள் எதிரிகள் கிடையாது அன்று நாங்கள் அழுதோம். ஆனா அப்படி நடந்து வந்து மறுபடி உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறது? அப்போ அவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகு உங்களால் அங்கு ஓட்டு வாங்க முடிகிறது, ஆனால் இங்கு முடியவில்லை. அதுதானே உங்களுக்கு. அப்போ அவங்க நினைக்கிறாங்க என்ன பிரச்சனை இந்த நாட்டில், என்ன பிரச்சனை? மற்ற மக்களை வசப்படுத்துவது போல் ஜிஎஸ்டி, பல தொழில்கள் அழிந்திருக்கு. நான் என்ன சொல்றேன், நீ கொண்டு வர்ற சட்டத்தினுடைய அந்த அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோமே, ஸ்கோப் அண்ட் அப்ஜெக்டிவ்னு சொல்லுவோமே, அது வந்து நோக்கம், நோக்கம் குறிக்கோள். அது சரியான வார்த்தைகளால் இருந்தால் மட்டும் போதாது, அதன் நடைமுறையில் பலன் பெரும்பான்மையான மக்களுக்கு போவதாக இருக்க வேண்டும். அதுதான் சரியான நிர்வாகம். எத்தனை தொழில்கள் அழிந்திருக்கிறது, எத்தனை மக்கள் இன்னைக்கு வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள். அப்போ உன்னுடைய நோக்கம் இந்த தேர்தலில் இந்த மக்களுக்கு முன்னால் அவற்றை யாரும் பேசிவிடக் கூடாது. உன்னால் உன்னுடைய ஆட்சியில் அழித்திருக்கிற தொழில்கள், உன்னுடைய ஆட்சியிலே வாழ்வாதாரம் இழந்திருக்கக்கூடிய மக்கள், உன்னுடைய ஆட்சியிலே மூடப்பட்டிருக்கக்கூடிய நிறுவனங்கள், இன்னும் கூட நலித்து கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ வியாபாரங்கள், பறிபோயிருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள், இதையெல்லாம் பேசாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் கண்டுபிடித்து கொண்டு வருகின்ற சொல்தான் இந்த ஆன்மீகம். அதனால்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். ஏதோ இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நாத்திய பிரச்சாரம் செய்யணும் அப்படிங்கிற அவசியம்லாம் எங்களுக்கு கிடையாது. நீ எதுவுமே நீ முயற்சி செய்தாலும் செய்யாவிட்டாலும் அதை நாங்கள் செய்வோம். ஆனால் இன்று நாங்கள் சொல்லுகின்ற ஆன்மீகம் என்பதற்கான எதிர்ப்பு அரசியல் என்பது மக்களுக்கான அரசியலை நீ திசை திருப்ப பார்க்கிறாய். அவர்களுடைய கண்களை நீ கடவுளை காட்டி, மதத்தை காட்டி, உன் சடங்கை காட்டி, சம்பிரதாயத்தை காட்டி அவர்கள் கண்களை நீ மறைக்க பார்க்கிறாய். அதற்கு எதிரான கூட்டு இயக்கம் இந்த, அதை நாம் முதலில் தெளிவுபடுத்த வேண்டும். அது மட்டுமல்ல நண்பர்களே, நான் இப்போ இன்னும் கூட நிறைய தோழர்கள் பேச இருக்கிறார்கள். எனவே நான் ஓரளவு இந்த மட்டோடு இந்த ஆன்மீகம் என்ற சொல்லை நாம் ஏன் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறத நான் முடித்துக் கொள்கிறேன். அவங்க ஒரே ஒரு விஷயம்தான், ரஜினிக்கு முன்னாடி இருந்து அவங்க இந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ரஜினி கிட்ட இருந்து தொடங்குதுன்னு நம்ம பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போனா ரொம்ப முன்னாடி பாத்தீங்கன்னா நம்முடைய தோழர் கிறிஸ்துதாஸ் காந்தி மீது ஒரு தொலைக்காட்சி பேட்டிக்காக அவர்கள் மிரட்டினார்கள். பப்ளிக்கா ஒரு நியூஸ் பேப்பர்ல போன் நம்பர் கொடுத்து மிரட்டினாங்க.
தினமலர்ல. முதல்ல இதில் என்ன பண்பாடு இருக்கிறது, அதன் பிறகுதான் வரிசையா வைரமுத்து. அவரை வந்து ஒரு மிகப்பெரிய உளவியல் தாக்குதலுக்கு ஆளாக்கினார்கள். அவர் என்ன காரணம், அவர் சினிமா பாட்டு எழுதிக்கிட்டு இருந்தப்பெல்லாம் அவரை பத்தி தெரியாத விஷயங்கள் உனக்கு வந்து அவர் ஆராய்ச்சி நூல்கள் எழுத ஆரம்பிச்சு தெரிஞ்சிருச்சு இல்லையா? வைரமுத்துக்கு இப்பதான் 20 வயசு ஆகுதா? அவருடைய இத்தனை ஆண்டு கால வாழ்க்கையில உனக்கு அவர் என்ன செய்த உடனே நீ வந்து பேச ஆரம்பிக்கிறேங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அவர் ஆண்டாளை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுதிய உடன் உனக்கு வந்து அவர் மீதான அவதூறு பிரச்சாரத்தை நீ வந்து கையில எடுக்கிற. அவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அவதூறு யார் மீது பரப்பப்படுகிறதோ அவர்களை விட மகாமகா கேவலமானவர்கள் அவதூரை பரப்புகிறவர்கள் என்பதை நாம் பொதுமக்கள் புத்தியிலே ஆழமாக எழுத வேண்டும். அதன் பிறகு உங்களுக்கு தெரியும் கருப்பர் கூட்டம் வேலு இந்த முருகன். முருகனை வந்து நீ அதாவது மற்ற வழியில கொண்டு வந்தா போதாதுன்னு இந்த பக்கம் இருந்து ஒரு ஆளை பிடிச்சி எனக்கு முருகன் முப்பாட்டன் சித்தப்பா மாமா இப்படி எல்லாம் பேச வச்சு அதுக்கு பிறகு முருகனுக்கு ஒரு சந்தையை உருவாக்கி அவங்களாம் ரொம்ப முன்னோட்டமா சிந்திக்கிறவங்க, எல்லாத்துக்கும் ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்றதுக்கு ஒரு வேலை பார்ப்பாங்க, அப்புறம் அந்த சந்தையை எப்படி வியாபாரப்படுத்துறதுன்னு யோசிப்பாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நமது இரண்டாவது குறிக்கோள் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெற்றி பெற செய்வது. இதற்கு ஏன் வந்து நீங்க ஒரு குறிப்பிட்ட இவ்வளவு பேர் கூட்டமைப்பு சேர்ந்து நீங்க சமத்துவம்னு சொன்னீங்க, எல்லாம் சொன்னீங்க ரைட்டு. திராவிட இயக்கம்னு சொன்னா இரண்டுமே இன்னைக்கு வந்து திராவிட இயக்கம் தான். பேர்ல சொல்றேன் நான், திராவிட முன்னேற்ற கழகம், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திராவிடத்தை அகில இந்திய அளவுல கொண்டு போயிருக்கிறாங்க. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டோம்னா, நான் இதுக்கு ஏற்கனவே அந்த முதல்ல பேசும்போதே சொல்லிட்டேன் என்னுடைய பதில. இந்த ஆட்சியை அவர்கள் அதாவது எந்த அளவுக்குன்னா அவங்களையே திட்டுனா கூட அவங்க பதில் சொல்றதுக்கு அவங்க கிட்டதான் பெர்மிஷன் கேட்கிறாங்க. இந்த மாதிரி உங்க அண்ணாமலை பேசியிருக்கிறாரு, அதுக்கு ஏதாவது நாங்க பதில் சொல்லலாமா இல்லை சொல்லக்கூடாதா அப்படின்னு அவங்க உத்தரவு வாங்கி பேச வேண்டிய நிலைமையில இருக்கிறாங்க. ஆனால் நண்பர்களே, நான் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்று நாங்கள் கருதுவது தமிழ்நாட்டை காப்பாற்றுவதற்காக மட்டுமல்ல, அது ஒட்டுமொத்த இந்தியாவை காப்பாற்றுவதற்காக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்று கேட்டால், இது மாதிரியானவர்கள் மத்தியிலே வருவார்களேயானால் அவர்களிடம் முகம் கொடுப்பதற்கு அவர்களோடு நின்று இந்த மாநிலத்தினுடைய தன்மைகளை சமூக நீதியை நாம் வென்றிருக்கக்கூடிய பல்வேறு காரியங்களை காப்பாற்றுவதற்கு நமக்கு இங்கு வலிமையான ஒரு குரல் வேண்டும். அதை நிச்சயமாக அதிமுக போன்ற கட்சிகளிடமிருந்து நாம் எதிர்பார்க்க முடியாது என்பதற்கு கடந்த கால ஆட்சி ஒரு மிகப்பெரிய உதாரணமாக நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ரஜினிகாந்த் ஒரு பக்கம், கமலஹாசன் ஒரு பக்கம், அண்ணாமலை எந்த பக்கம்னு தெரியல, இவர்கள் எல்லோரும் சேர்ந்து இப்ப இடையில அதிமுகவையும் விமர்சிக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன? நிச்சயமாக மக்கள் மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அதிருப்தி இருக்கின்றது. அந்த அதிருப்திக்காக விழக்கூடிய ஓட்டுகளை தங்கள் பக்கம் திருப்ப வேண்டும் என்பதற்காக இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் இந்த கூட்டு இயக்கம் சார்பாக நாம் ஒன்றை உறுதியாக எண்ண வேண்டும். அது என்னவென்றால், ஆளுங்கட்சியாக திமுக வர வேண்டும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் தப்பித்தவரை கூட எதிர்கட்சியாக பிஜேபியோ பிஜேபியின் பினாமிகளோ வந்துவிடக்கூடாது என்பதிலே நாம் கவனமாக இருக்கிறோம். இதுதான் நம்முடைய உண்மையான ஒரு செயல்திட்டமாக இருக்க வேண்டும். ஏனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றி என்பது இன்று பெருவாரியான மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. அது உறுதியான நிலையில் இது மாதிரியான திசை திருப்பல்களுக்கு இந்த தமிழ் சமூகம் இடம் கொடுத்து விடக்கூடாது என்பதோடு, இந்த மத்திய அரசாங்கம் போய்கொண்டிருக்கக்கூடிய போக்கு என்பது
மக்களுக்கு ஒட்டுமொத்த எதிரான திசையிலே அதனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது. இது தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள பெருவாரியான மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இருக்கிறது. இந்தியாவின் எந்த பகுதி மக்களும் இந்த ஆட்சியிலே வளம் பெற்றார்கள் என்றோ நலம் பெற்றிருக்கிறார்கள் என்றோ சொல்ல முடியாது. ஒரு குறிப்பிட்ட கூட்டம் பணம் சேர்க்கிறது, பெருவாரியான மக்கள் மேலும் வறுமைக்குள் தள்ளப்படுகிறார்கள். இதுதான் இன்றைய செயல் திட்டமாக இருக்கின்றது. அந்த ஒரு நேரத்திலே அவர்களை எதிர்த்த ஒரு வலிமையான குரல் நம்முடைய மண்ணிலே இருந்து எழும்ப வேண்டும். இன்னொன்று, இந்திய அரசியல் சட்டத்தின் வாயிலாக, நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் இந்திய அரசியல் சட்டத்தை உயர்த்தி பிடித்து வருகிறோம் என்றே சொல்கிறேன். இந்த சட்டம் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உறுதிமொழி. இந்த சட்டத்தை உங்களுக்கு தெரியும், மக்கள் எல்லோரும் சேர்ந்து ஏற்றுக்கொள்வதுதான் சட்டம். இந்த சட்டம் எங்களுக்கு என்ன உறுதிமொழி கொடுத்திருக்கிறது? சமத்துவம் தருவேன் என்று சொல்லுகிறது, சோசலிச குடியரசை அமைப்போம் என்று சொல்லுகிறது, மதச்சார்பற்ற முறையிலே இயங்குவோம் என்று சொல்லுகிறது. இவற்றையெல்லாம் நாம் இழந்து விடாமல் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் இவற்றை உடனே அடைய போகிறோம் என்று நான் சொல்லாவிட்டாலும் கூட, சட்ட புத்தகத்திலே இருக்கின்ற அந்த வார்த்தைகளை கூட இவர்கள் பறித்தெடுத்து விடுவார்கள் என்கின்ற பேரச்சம் சூழ்கின்ற ஒரு காலகட்டத்தில் நாம் நம்முடைய வாக்குகளை மிக முக்கியமான நோக்கத்திற்காக பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. அதனை பொறுப்புணர்வோடும் கடமை உணர்வோடும் வள்ளுவர் வழியிலே ஆய்வு செய்தும் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதனை மட்டும் உங்களிடம் வேண்டுகோளாக வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி இந்த கூட்டமைப்பை வலுப்படுத்துங்கள் என்று உங்களிடம் அன்புடன் வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது யூடியூப் தளத்தில் உள்ள வீடியோக்கள் அனைத்தும் கிரியேட்டிவ் காமன் என்கிற விதிப்படி பதிவேற்றம் செய்யப்பட்டவை. இதை நீங்கள் தரவிறக்கம் செய்து உங்கள் தேவைக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு காப்புரிமை, அதாவது காப்பிரைட் தேவையில்லை. பாருங்கள், பகிருங்கள், பகுத்தறிவு ஒளியை பரவ செய்யுங்கள். நன்றி.